நண்பா, இன்னைக்கு வீடியோல ஆஸ்பாட் 9 உடைய கேம் ப்ளே பார்க்க போறோம். ஆஸ்பாட் 9 இல்ல, ஆஸ்பாட் லெஜெண்ட் யுனைட். ஆஸ்பாட் 9 தான். ஆஸ்பாட் லெஜெண்ட். ஆஸ்பாட் 9 தான். ஆஸ்பாட் லெஜெண்ட். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு வீடியோல ஆஸ்பாட் லெஜெண்ட்ஸ் யுனைட் அப்படின்ற இந்த கேமோட கேம் பிளே தான் நம்ம பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த கேம் நியூ கேமா அப்படின்னுட்டு. கிடையாதுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பாட் 9 ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த லெஜெண்ட் யூனிட் அப்படின்றது. சோ நேத்து நான் பார்த்தப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ஆஸ்பாட் 8, 9 இது வந்து 10 தான் வந்து லெஜெண்ட் யூனிட்னு ஒருவேளை ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ நான் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சேன். பட் டவுன்லோட்ஸ் பார்த்தோன்னே தான் ஷாக் ஆனேன், எப்படி இந்த கேம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்படி இருக்கும் போது எப்படி 100 மில்லியன் டவுன்லோட் தொட்டிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தது தான் தெரிஞ்சுது. சோ இந்த லெஜெண்ட் யூனிட்டி அப்படின்ற இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பாட் 9 ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்ட்டு. சோ இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆஸ்பாட் 9 ஆஸ்பாட் லெஜெண்ட் யூனிட்டி அப்படின்ட்டு. டே பை டே நம்ம புது புது கேம் ரிலீஸ் ஆகுத பாத்துட்டு இருப்போம். பட் ஒரே ஆல்ரெடி இருக்க கேமே வந்து பாத்தீங்கன்னா புது கேமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது நம்ம கேம் லெஃப்ட் தான் முடியும் போல. சரி ஓகே, இந்த கேம்ல இன்னும் கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கேம் பிளே பாத்துட்டு நம்ம பேசுவோம். சோ கேம் பிளே குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை செட் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நவ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த லெஜெண்ட்ஸ் யுனைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ஃபீமேல் கிளிக் பண்ணி ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிறேன். ஆஸ்பாட் 9 அந்த சேம் அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தா நான் லாகின் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நிறைய பேருக்கு இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறவங்க எல்லாருக்கும். ஸோ நானே என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டேன். ஸோ கேம் பிளே பார்த்துட்டு வாங்க, எண்ட் ஆஃப் த வீடியோவில் பேசலாம். நண்பாஸ், இந்த கேமில் இந்த கிராஃபிக் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் செட்டிங்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா கிராஃபிக் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி அப்படின்ட்டுருக்கு. இப்போ நம்ம ஹை குவாலிட்டியில் வச்சு இந்த கேம் அப்டேட்டட் வெர்ஷன் ஸோ அந்தளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் வச்சுட்டோம், கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் ஆகிறதுக்கு கேமை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த டியூட்டோரியல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸில் நீங்களே கேம் பிளே பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஆஸ்பாட் 9 மாதிரியே தான் இருந்தது. இப்போ ஹை குவாலிட்டியில் வச்சிருக்கோம், கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கேம் பிளேயை நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. A few moments later. ஸோ நண்பாஸ், நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா ரீஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே தேர்ட் லெவல் ரீச் ஆகிட்டானே அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ரீஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும்னு தெரியாமலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாடியே முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் என்னடா இது கிராஃபிக்ஸ் ஒன்றுமே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமே ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டேஜஸ் முடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் ரீச் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் ஹை குவாலிட்டியில் கேம் பிளே எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. Shadows shed, it's a dog-eat-dog world, every dog has a day. He who dares win, take a bite, eat a brain, from the guys and dream that the scratch down will be blown. From the cradle to the grave, you can't be held down, you can't count, never the slave. The future is, now watch the future take shape. We'll be right back.
சரி ஓகேங்க பாஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேமை பற்றி நான் பெருசாக என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ ஆஸ்பாட் 9 எப்படியோ ஃபுல் ஆஸ் சேம் 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 தாங்க. ஸோ இதுவும் ஆஸ்பாட் 9 தாங்க. ஸோ நேமை மட்டும் மாற்றி சில பட்டி திங்கிறீங்க மாதிரி பார்த்து ஃபுல்லாக ஒயிட் வாஷ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் கோட்டிங்லாம் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்பாட் லெஜண்ட் யுனைட் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேமில் பெருசாக நான் சொல்கிறதுக்கும் இல்லை, எல்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ்பாட் 9 விளையாட்டு எல்லாருமே வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கேமில் இருக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த கேமில் இந்த லைட்னிங், ஸோ இந்த ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் விளையாட போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் நல்லா இருக்குது. காரில் ரிஃப்ளெக்ஷனு அண்ட் கொஞ்சம் இன்னும் அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பாட் 9 தான் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்க, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே இருக்கும். ஸோ இத்தனைக்கும் ஹை குவாலிட்டியில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்பாட் 9 விளையாட அதே ஃபீல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய பேருக்கு இந்த அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பாட் 9 இருக்க அக்கௌண்ட்டை அப்படியே நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி விளையாட முடியுமான்னு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட். நீங்கள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வச்சிருப்பீங்க அண்ட் கூகுள் ப்ளே கேம்ஸில் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் மெயினாக கேம் லாஃப்ட் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லெஜண்ட் யுனைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு புது அக்கௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் கூகுள் ப்ளே கேம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஸ்பாட் 9 அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ நான் கூகுள் ப்ளே கேம்ஸில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு புது அக்கௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகி போய் கிடக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே விடுங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு இந்த கேமில் ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய தலைவன் இட்டாச்சி நேமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் என்னால் செட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஏன்டா இது ஒரு பெரிய விஷயமா நினைப்பீங்க, ஏன்னா நிறைய கேமில் இட்டாச்சின்னு பேர் வைக்கலான்னு போனாலே ஸோ ஆல்ரெடி டேக்கன் ஆல்ரெடி டேக்கன் ஆல்ரெடி டேக்கன்னே வந்துட்டு இருந்தது. பட் இதில் என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சின்னு வச்சு முடிச்சுட்டேன். இதோட இந்த வீடியோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கேமை பார்த்தினா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க. ஸோ ஆஸ்பாட் 9 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கா இல்லை இந்த யுனைட் நல்லா இருக்கா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. இதோட இன்னொரு பெஸ்ட் நாட் வெளியே மீட் பண்ற வீடியோ ஸ்குவாட் இப்போ உங்களிடம் விடைபெறுகிறேன்.